அனைவருக்கும் வணக்கம். வைணவம் சைவம் என்ற இரு இறை தத்துவங்களை கொண்டது இந்து சமயம். வைணவத்தின் முழு முதற் கடவுள் திருமால், சைவத்தின் முழு முதற் கடவுள் சிவபெருமான். வைணவ கடவுளான அதாவது விஷ்ணுவின் திருமாலின் எட்டு அவதாரங்களில் எட்டாவது அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கிபி இரண்டாம் நூற்றாண்டிலேயே சிலப்பதிகாரம் திருமால் பற்றி கூறுகின்றது. கிபி பத்தாம் நூற்றாண்டில் பக்தி இயக்கத்தின் மூலம் கிருஷ்ணர் வழிபாடு உச்சத்தை எட்டியது. கிபி ஆறு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை ஆழ்வார்கள் வைணவத்தை போற்றி வளர்த்தனர். 1960 உருவாக்கப்பட்ட இஸ்கான் இன்று உலகமெங்கும் கிருஷ்ண வழிபாட்டை பரவலாக்கி கொண்டிருக்கின்றது. கிருஷ்ணரின் பிறப்பு எப்போது? ஆவணி தேய்பிரை அஷ்டமி ரோகிணி நட்சத்திரம். கிருஷ்ணன் பிறந்த நாள் தான் கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணனின் பெற்றோர் வசுதேவர் தேவகி. கம்சனிடமிருந்து குழந்தையை காப்பாற்றும் பொருட்டு வசுதேவர் தேவகி தம்பதியினர் நந்தகோபன் யசோதா தம்பதியிடம் குழந்தையை விட்டு செல்கின்றார். கோபிகள் கொஞ்சம் ரமணன் மாயக்கண்ணன் சிறுபிராயத்தில் குறும்புகள் பல செய்கின்றான். ஓடிவாடா கண்ணா ஓடிவாடா, உரியில் தயிர் பால் வெண்ணெய் உருண்டோடுது என்று கோபியர் கண்ணனை விளையாட அழைத்து மகிழ்கின்றனர். வெண்ணெய் தின்ன வாயை அசோதை காட்டச் சொன்னால் உலகையே தன் வாயால் காட்டியவன் பரந்தாமன். இந்திரலோகத்திற்கு இந்திரன் கோகுலத்திற்கு பெருமழையை பெய்வித்த போது கோவர்த்தனகிரி மலையை குடையாய் பிடித்து கோகுலத்து மக்களை காப்பாற்றினான் கண்ணன். மகாபாரத பொருள் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்து பகவத்கீதையை தந்தவன் கிருஷ்ணன். கோகுலாஷ்டமி பிறந்த வரலாறு. தங்கை தேவகிக்கும் வசுதேவருக்கும் மனம் முடித்து வைத்து அவர்களை தன் தேரிலேயே அரண்மனை நோக்கி அழைத்துச் சென்றான் கம்சன். அப்போது வானத்தில் ஒளித்த அசிரீரி, தேவகியின் வயிற்றில் பிறக்கும் எட்டாவது குழந்தையால் உன் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியது. அதுவரை அன்பாக நோக்கிய தேவகியை வெறுப்பாக நோக்கினான் கம்சன். அவளை அப்போதே கொன்றுவிட நினைத்த கம்சனை வசுதேவர் தடுத்தார். தங்களுக்கு பிறக்கும் அனைத்து குழந்தைகளையும் கம்சனிடமே தந்துவிடுவதாகவும் தேவகியை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டதால் மன சமாதானம் அடைந்தான் கம்சன். இருப்பினும் தன் தங்கையையும் அவளது கணவனையும் சிறையில் அடித்து தன் கண்காணிப்பிலேயே வைத்துக் கொண்டான். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் தரையில் வீசி கொன்றான். அவனது கணக்குப்படி ஏழு குழந்தைகள் பிறந்து அவர்கள் வாழ்வு முடிந்தது. எட்டாவது குழந்தைக்காக காத்திருந்தான் கம்சன். ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி தினத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு தேவகியின் வயிற்றில் பிறந்தார் கிருஷ்ணர். தங்களுக்கு பிறந்த குழந்தையை ரசிப்பதை மறந்து தரிசித்துக் கொண்டிருந்தனர். ஏனெனில் அதன் ஒளி பொருந்திய தேகம் தெய்வ கடாட்சத்தை கண்முன் நிறுத்தியது. கன நேரத்தில் அக்குழந்தை மகாவிஷ்ணுவாக உருமாறி நின்றது. நீங்கள் இருவரும் சுதபா விரச்சினி தம்பதியாக இருந்த போது 2000 ஆண்டுகள் என்னை நோக்கி தவம் செய்தீர்கள். அந்த தவத்தை மெச்சி உங்களுக்கு நான் காட்சியளித்த போது என்னையே மகனாக அடைய வேண்டும் என்று வரம் கேட்டீர்கள். நான் உங்களுக்கு அந்த பிறவியில் விருச்சினி கர்வா என்ற பெயரில் மகனாக பிறந்தேன். மறுபிறவியில் நீங்கள் காஷியர் அதித்தி தம்பதியராக இருந்த போது உபேந்திரன் என்றவனாக பிறந்து வளர்ந்தேன். இப்போது கண்ணன் என்ற திருநாமத்தில் வளர்வதற்காக உங்களுக்கு மீண்டும் பிறந்துள்ளேன். இதன் பிறகு உங்களுக்கு பிறப்பு இல்லை. உங்களையும் மக்களையும் கம்சனமிருந்து விடுவிக்க வேண்டிய கடமை எனக்கு உள்ளது. அதன் பிறகு நீங்கள் வைகுண்டம் வந்துவிட வேண்டியதுதான். என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபர் மனைவி யசோதையிடம் சேர்த்து விடுங்கள். அதற்கு பதிலாக அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கே கொண்டு வந்து விடுங்கள். பிறகு அனைத்துமே சுபமாகவே நடக்கும் என்றார் மகாவிஷ்ணு. அவர் தான் பிறந்த நோக்கத்தை சொல்லிய மறுநொடியே குழந்தையாக மாறிப்போனார். அந்த சிறையில் நள்ளிரவு நேரத்தில் கிருஷ்ணர் அவதரித்த தினமே கிருஷ்ண ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. அஷ்டமி தினத்தில் பிறந்த காரணத்தால் கோகுலாஷ்டமி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த புனித நாளில் கண்ணனுக்கு பிடித்தமான நைவேத்தியங்களான சீடை முறுக்கு வெண்ணெய் போன்றவற்றை வைத்து வழிபட வேண்டும். நாம் படிக்கும் நைவேத்தியங்களை ஏற்றுக்கொள்ள கண்ணனே வருவான் என்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் கால் சுவடு பதிக்கப்படுகிறது. இந்த நாளில் பகல் முழுவதும் விரதம் இருந்து இரவில் வழிபாடு செய்து உணவு அருந்த வேண்டும். கிருஷ்ணன் என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது தலையில் மயில் இறகு கையில் புல்லாங்குழல் தங்கிய அவரது உருவம்தான். அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் வீட்டு முன் வாசலில் இருந்து பூஜை அறைவரை போடப்படும் கால்பாத சுவடு, வெண்ணெய் மற்றும் சீடை முறுக்கு, உரியடி பானை உள்ளிட்ட சில அடையாளங்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கின்றன. திருவடி சுவடு.
கிருஷ்ணரின் வாழ்வில் அவரது குழந்தை பருவ லீலைகளே அனைவராலும் அதிகம் ரசிக்கப்பட்டது. அந்த குழந்தை கண்ணன் இருக்கும் இடம் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். எனவே கிருஷ்ணன் தங்கள் இல்லத்திற்கு வருவதாக பாவித்து அவனது திருவடி சுவடை அரிசி மாவில் பதிப்பார்கள். இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கும் தனித்துவமானவன் என்பதை உணர்த்தும் விதமாக பாத சுவடு பதிக்கப்படுகிறது. மயில் இறகு. கண்ணனின் அழகுக்கு அழகு சேர்ப்பது அவனது தலையில் இருக்கும் மயில் இறகு என்றால் அது மிகையல்ல. கண்ணன் நினைத்து பார்த்தால் தரணியை ஆண்டிருக்க முடியும். ஆனால் அவன் ஆயர்பாடி சிறுவர்களுடன் சேர்ந்து மண்ணில் புரண்டு விளையாடினான். ஒரு முறை வனத்தில் அவர்கள் விளையாடும் போது அங்கு சுற்றித் திரிந்த மயில்களின் இறகை எடுத்து அச்சிறுவர்கள் கண்ணனின் தலையில் வைத்தனர். அதுவே கண்ணனின் சிறப்பான அடையாளமாக மாறிப்போனது. வெண்ணெய். கண்ணனுக்கு பிடித்த உணவில் வெண்ணெய் மிகவும் முக்கியமானது. அவன் வெண்ணெய் பிரியன். அதனால் நவநீத சோரன் என்றும் அழைக்கப்பட்டான். புல்லாங்குழல். கிருஷ்ணரின் கையில் எப்போதும் இருக்கும் ஒரு பொருள் புல்லாங்குழல். அதை இசைப்பதில் கண்ணன் வல்லவர். அந்த இசைக்கு மயங்காத உயிர்களே இல்லை. பசு. கிருஷ்ணனை கோபாலன் என்று அழைப்பர். கோ என்றால் பசு என்று பொருள். பசு என்பது மாட்டை மட்டும் குறிப்பதல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் குறிக்கும் சொல்லாகும். உரியடி. கிருஷ்ண ஜெயந்தியின் முக்கிய விளையாட்டு உரியடி நிகழ்வு. மண்பானையை கட்டி இளைஞர்கள் உடைப்பார்கள். கிருஷ்ணன் தன்னுடைய சிறுவயதில் கோபியர் சுமந்து செல்லும் பால் தயிர் கொண்ட பானைகளை விளையாட்டாக உடைத்ததன் நினைவாக கொண்டாடப்படுகிறது. அனைவரும் கோகுலாஷ்டமி என்று கிருஷ்ணரை பிரார்த்தனை செய்து அருளை பெறுவோமாக.